பொள்ளாச்சி சுப்பிரமணியம் யாதவ். மிக எழுச்சியோடி கூடியிருக்கக்கூடிய எனது குல சொந்தங்களே, எனக்கு முன்னால் பேசிய தலைவர்களெல்லாம் எத்தனையோ கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அகிம்சை வழியிலே போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். நமக்கு இன்றும் எதுவுமே கிடைக்கப்படவில்லை. இங்கே இருக்கக்கூடியவர்கள் அகிம்சைவாதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் தான் லேட்டாக கிடைக்கிறது, வேறொன்றும் இல்லை. அகிம்சை வேண்டும், நாங்கள் மறுக்கவில்லை. அகிம்சை அகிம்சை ஒன்றுதான் தீர்வு. அதற்கு மாற்று கருத்து சொல்ல நாங்கள் வரவில்லை. ஆனால் இதை போல ஆயிரம் உண்ணாவிரதங்கள் ஆயிரம் மாநாடு நடத்தினாலும் இந்த அரசுக்கு செவி சாய்க்கவே செய்யாது. ஆனால் நாம் வந்து அகிம்சையை விட்டுட்டு போராட்டம் நடத்தினால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி நேரத்தின் அருமை கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சாதாரணமாக கருத்துகள் கூறும்போது அன்பு சொந்தங்கள் அமைதியாக பசி மயக்கத்திலே இருக்கிறீர்கள். யாராவது பேருந்தை கொளுத்தலாம், சாலை மறியல் செய்யலாம், சிறைக்கு செல்லலாம் என்றால் கரகோஷம் செய்கிறீர்கள். இது எதை காட்டுகிறது என்றால் உங்கள் அனைவரும் ஏதோ வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கத்தான் நாங்கள் சரியான இடஒதுக்கீடுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். பஸ் கொளுத்தினால் ஒரு நாள் தலைப்புச் செய்தி, வாக்குகளை மாற்றி அமைத்தீர்கள் என்றால் அது வரலாறு, அது சரித்திரத்தில் பதிக்கப்படும். ஆகவே பேருந்து கொளுத்தும் எண்ணத்தை விட்டு, சாலை மறியல் எண்ணத்தை விட்டு, யாதவன் என்ற எண்ணத்திலே இருக்க பழகிக் கொள்ளுங்கள். இது என்னுடைய திமுக காரன், அண்ணா திமுக காரன், நான் காங்கிரஸ் குடும்பம் என்பதையெல்லாம் மறந்து யாதவ குடும்பம் என்ற ஒரு குடும்பத்தின் அடைப்புக்குள் வருவதற்கு பழகி கொண்டால் அது தமிழகத்தில் 65 ஆண்டு கால வரலாற்றை நிச்சயம் வென்றெடுக்கும் என்று கூறி அடுத்து சிவகங்கை மாவட்ட செயலாளர் எஸ் முத்துக்கண்ணி யாதவ். அனைத்து யாதவ சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை எத்தனையோ போராட்டங்கள் மறியல்களெல்லாம் மற்ற சமுதாயத்தினர்கள் செய்திருக்கிறார்கள். நாம் அகிம்சை வழியில் தலைவர் திரு தேவநாதன் அவர்கள் வழி மூலமாக இந்த கடுமையான அடையாள உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாமல்ல இறைவன் இந்த நமக்கு இந்த அடையாள உண்ணாவிரதத்தின் மூலமாவது நம்மளை அனைவரையும் எம்பிசி பட்டியலில் கண்டிப்பாக சேர்ப்பார் என்று இந்த கண்ணபிரானை வேண்டிக் கொண்டு இந்த மேடையில் பேச எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து யாதவ உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி அண்ணன் ஏ கே சுப்பிரமணிய யாதவ் அவர்கள். யாதவ சமுதாயத்தின் ஒரே தேசிய தலைவர் அண்ணன் டாக்டர் தேவநாதன் அவர்களே, இந்த மேடையில் அமைந்து கொண்டிருக்கும் மற்ற சமுதாயத்தின் தலைவர்கள் அவர்களே, இங்கே கூடியிருக்கும் யாதவ சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த முதல் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எம்பிசிக்காக நம்ம தலைவர் இந்த போராட்டத்தை துவக்கி நடந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்ம போராடினா தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு. ஆனால் இங்கே யாதவ சொந்தங்கள் கூடியிருக்கிறது பார்க்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கே எம்பிசி கடித்து விட்டது. இதில் இந்த நம்பிக்கை நிச்சயமாக நம்ம தலைவர் மின்னந்து இது இந்த போராட்டத்தை நடத்தி கண்டிப்பாக வாங்கி கொடுப்பார் என்று நம்பிக்கையோட வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாகை மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் பாலசுந்தரம் யாதவ். யாதவ சொந்தங்களே, அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சொல்வதெல்லாம் என்ன என்றால், எனக்கு முன்னாலே பேசியவரெல்லாம் எல்லாம் விளக்கம் சொல்லிவிட்டார்கள். நான் விளக்கம் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு தான். இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய குலத்தெய்வத்துக்கு தான் நான் விளக்கம் கொடுக்க மேடைக்கு வந்திருக்கிறேன். தலைவர் கொடுக்க வேண்டியதை தலைவர் எந்த வழியில் வேணாலும் நம்ம பின்பற்றினால் உயிர் கொடுக்க காத்திருக்கிறார்கள் தலைவர். பாராளுமன்ற தேர்தலிலே இந்த யாதவ வாக்குகள் எல்லாம் யாதவ இனத்துக்கு தான் போட வேண்டும் என்று சொல்லி எங்கே யாதவர்கள் நிற்கிறார்களோ அங்கேதான் போடுவேன் என்று சொல்லி உறுதியாக நீங்கள் இந்த மற்ற கட்சிகளுக்கு போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? நான் சொல்கிறேன், நான் ஏடிஎம்கே என்கிறேன். நேற்று ஓட்டிருக்கை ஆடு மாடுகளுக்கு கணக்கு எடுக்கிறார். என் வீட்டிலே வந்து கேட்கிறார், நீ யாதவர், உனக்கு ஆடு கிடையாது மாடு கிடையாது என்று. நான் கட்சியில் இருந்தால் கொடுக்குறாங்களா? நீ கட்சி என்ன கட்சி, சாதிய காலத்தில் என்ன கட்சின்னு கேட்குறேன். ஏன் நான் 81 இந்த யாதவ சமுதாயத்துக்காக என் உயிரை கொடுக்குறேன். எனக்கு இன்னைக்கு வயது 60.
நான் படுக்கும் பொழுதெல்லாம் நினைக்குவது என்னவென்றால், நம்மளுக்கு ஒரு தலைவர் கிடைப்பாரா, இந்த சமுதாயத்துக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா, இந்த சந்ததிகள் வளருமா, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் என்று ஏங்கி 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 சாவுறு. என் மூச்சு மறையும் போது இந்த யாதசமாக இந்த உயர்ந்து விட்டது, இந்த உலகம் மதிக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு வென்றி கூடிய நன்றி விடுகிறேன். பரமக்குடி குமார் யாதவ். கலியுக கடவுள் கண்ணனாம் கண்ணனின் மறுபிறப்பாம் ஆயர்குல தலைவன் தேவநாதனை வணங்குகிறேன். யாதவ மகாசபை சார்பாக நடத்தப்படும் உண்ணாவிர போராட்டத்திற்கு வருகை புரிந்த அனைத்து யாதவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும், ஆயர்குல தலைவன் அறிவிக்கும் அனைத்து போராட்டத்திற்கும் யாதவ சமுதாயம் என்றென்றும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு வீரநடை போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்பத்தூர் கண்ணப்பன் யாதவ். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களுக்கும் மேடையில் இருந்த அனைத்து தலைவர் அவர்களுக்கும் கும்பிட்டு வணத்தை வருகிறேன். அன்புக்குரிய ஆட்சியாளர்களே, திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், எங்கள் தலைவர் நல்ல விளக்கத்தை எங்களுக்கு அனைத்து யாதவ சமுதாயத்திற்கும் இப்படி என்று விளக்கத்தை சொல்லிவிட்டு போராட்டத்தை எழுந்திருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் கேட்டு திமுகவில் அஞ்சு விடம் ஆட்சியாளர் கொண்டிருக்கும் அவர்களை நாங்கள் எங்களுக்கு எம்பிசி வேண்டும் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போராட்டத்தை எவ்வளவு வைத்தோம். ஆனால் அவர்கள் எங்களுக்கு அறிந்திருக்கவில்லை. நான் அதுக்கு அதனால் காரணத்தால் யாதவ சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் ஏரிமுக என்றவர்களுக்கு அதிமுக அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவர்களை செய்கை வைத்தார்கள். ஆனால் வன்முறையிட்ட போராட்டம் தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வன்முறை என்றால் புதுவையிலும் தமிழகத்திலும் தானே போயில் என்ற ஒரு நிலைமை உருவானது. ஆனால் யார் அவரது நிலைமை இருமையானால் கண்டிப்பாக கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரை உருவாகும். பெருமதிப்பிற்கும் டாக்டர் ஐயா தேவநாதன் ஐயர் அவர்களுக்கும், குணசேகரன் அவர்களுக்கும், மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும், யாதவ மகாசபையின் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, யாதவ மகாசபையின் அனைத்து கூட்டங்களிலும் அனைவரும் நாம் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு வருகின்றோம். ஆனால் தலைவரின் கருத்து என்ன, அதன் செயல்பாடு என்ன என்று நம் அனைவரும் உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் யாதவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நான் யாதவன் என்ற அந்த ஒரு உரிமையை மட்டும் விட்டு கொடுக்காமல் நம் ஓட்டு எண்ணிக்கையில் அதை சிறப்பாக செயல்படுத்தி காட்டினோம் என்றால் நாம் யாவரும் அனைவரும் பிற்படுத்தோரப்பட்டியில் கண்டிப்பாக சேர்க்கப்படுவோம் என்று நான் உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் நாகசாமி யாதவ். யாதவ மகாசபையின் தேசிய தலைவர் அவர்களே, இந்த சமுதாயத்தை முன்னெடுத்துச் செல்லும் மேடையில் அமர்ந்திருக்கும் முன்னோடிகளே, ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்திருக்கும் நிர்வாகிகளே, யாதவ உடன்பிறப்புகளே, தலைவர் பல காலகட்டத்தில் பல போராட்டத்தை நடத்தி இறுதியாக தனது மனதையும் வருத்தி உண்ணாவிரத போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்தார். ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் இதுவரைக்கும் எந்த ஒரு கவனமும் செலுத்தவில்லை. இருப்பினும் கழக முன்னோடிகள் தலைவரின் ஆலோசனைப்படி கேட்கும் பட்சத்தில் இதை கண்டிப்பாக பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். திண்டுக்கல் ரவி யாதவ். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் திண்டுக்கல் மாவட்ட யாதவ மகாசபை மாவட்ட செயலாளர் அண்ணன் தேவநாதன் அவர்கள். நமக்காக எம்பிசிக்காக போராடுறதுக்காண்டி இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு எல்லோருடைய ஆதரவும் வேணும்னு ரொம்ப இதாக கேட்டு நம்ம எல்லாம் வந்திருக்கோம். இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இவ்வளோ தூரம் உட்காந்துருக்கோம். அதுக்கு நமக்கு எப்படியும் பலன் கிடைக்கும், உண்மையிலே கிடைக்கும். அது முழு மனசாக நம்பிக்கையாக எனக்கு இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். அம்பத்தூர் நகர துணைத்தலைவர் அண்ணன் பாலகிருஷ்ணன் யாதவ். அன்பு சேர்ந்த யாதவ சொந்தங்களே, நமது காப்பாளர் தான தலைவர் தேவநாதனி அவர்கள் யாதவ் அவர்களே, மற்றும் இந்த மேடையில் வீற்றிருக்கும் பகுதி மாவட்டம் மாவட்டத்தினுடைய பகுதி தலைவர் நிர்வாகிகளே, மாணவ மாணவிகளே, இளைஞர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நமது தலைவருடைய இந்த பட்டினி போராட்டத்துக்கு அனைவரும் கலந்து கொண்டு இவ்வளவு எழுச்சி மிக்க கூட்டத்தை சிறப்பாக வந்து அமர்ந்திருந்ததை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மனது மிகவும் நெகிழ்ச்சி அடைகிறது. நமது வேண்டுகோள், மற்ற எல்லாரும் அதே தான் சொல்லிகிட்ருக்கோம், இதுக்கு வழி என்னென்றால் எலெக்ஷன் நேரத்தில் உங்கள் ஓட்டு வங்கியை நீங்கள் காமிக்கணும்.
நான் அந்த கட்சியில் இருக்கிறேன் இந்த கட்சியில் இருக்கிறேன்னா அந்த கட்சி நமக்கு சோறு போடாது நமக்கு மதிப்பும் கிடையாது நம்மளை பயன்படுத்திக்கிட்டு நம்மளை வீணான முறையில் நம்ம மேலே நம்ம ஒரு ஏணியாக பயன்படுத்தி அவங்க மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நம்மளை கீழே உதச்சி விட்றாங்க அது மாதிரி தான் இப்போ சாக்கடைக்கு பக்கத்தில் நமக்கு இடத்த கொடுத்து நம்ம அந்த வாசனையை கேட்டுக்கிட்டு இங்கே இருக்க வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் கேட்டு நீங்களே நேரடியாக தெரிந்து கொண்டு ஓட்டு வங்கியினுடைய நிலவரத்தை நீங்களே புரிந்து தலைவர் யாருக்கு ஆணையிடுறார்களோ அவர்களுக்கு உங்கள் ஓட்டு முத்திரையை குத்தி வெற்றி பெற்று நம்முடைய வாழ்வாதாரத்தை காத்து காக்கும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கோவை அண்ணன் கோபாலகிருஷ்ணன் யாதவ்